ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அன்லக்கி பகண்டர். ஸோ இன்றைக்கான ரிப்போர்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, வெப் கேட்ச் பாய்சனிங் த்ரூ எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட் HTTP header. இதுக்கான பிளாக் வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் வந்து அப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ கமிங் இன் சைட் தி பிளாக், இதான் பிளாக். பாஸ்வேர்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் ரிசெட் டோக்கன் லீக் வியா எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டெஸ்டர் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்வேர்ட் ரிசெட் ஃபங்க்ஷனிட்டியில் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணிவிட்டு எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட் அப்படின்ற ஒரு ஹெட்டர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு அவரோட டொமைன் கொடுக்குறாரு, லைக் NGROC டொமைன் கொடுக்குறாரு. மெயிலில் வந்துட்டு அவர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அந்த சைட்லேருந்து வராமல் அவர் கொடுத்த அந்த NGROC சர்வர் டொமைனில் வந்துட்டு அவருக்கான அந்த ரெக்வஸ்ட் லிங்க் வந்திருக்கு. ஸோ அது மூலமாக ஒரு ஃபுல் அக்கௌண்ட் டேக் ஓவர் பண்ண முடியும் அந்த டெஸ்டரால். ஸோ அதுதான் இந்த பிளாக்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு ஜஸ்ட் அவரை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்துட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் ப்ரோக்ராமில் அவர் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு டாப் 10 ஹாஸ்டலாக ட்ரை பண்ணியிருக்காரு, கிடைக்கலன்னொன்னே நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் ரிசெட் ஃபங்க்ஷனிட்டிக்கு வந்திருக்காரு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மலாக டெஸ்ட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி இமெயில் அட்ரஸில் வந்துட்டு நார்மலாக அவங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்தோன்னே ஒரு பாஸ்வேர்ட் ரிசெட் டோக்கன் லிங்க் வந்துட்டு இந்த மாதிரி தான் வரும். மெயில் வந்துட்டு இந்த கீயோட சேர்த்து வரும். ஸோ அதான் அவர் கொடுத்துருக்காரு, பாஸ்வேர்ட் கீ லீக் வியா HTTP ஹெட்டர்னு. ஸோ வந்துட்டு நார்மல் ரிக்வஸ்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும், நார்மல் ரிக்வஸ்ட் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு வரும்போதும் மெயிலில் வரும்போதும் இந்த மாதிரி தான் மெயிலில் வரும். பட் செகண்ட் டைம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட் அப்படின்ற ஒரு ஹெட்டரை ஆட் பண்ணியிருக்காரு, பப் மூலியமாக கேப்சர் பண்ணி எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட் அப்படின்னு கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் NGROC சர்வர் ரன் பண்ணிவிட்டு ஒரு NGROC ஒரு லிங்க் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. பட் நம்ம அந்த இடத்துல வந்துட்டு நம்ம எதுனாலும் கொடுத்துக்கலாம், லைக் attacker.com evil.com இதனால கொடுத்துக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இவர் வந்துட்டு NGROC ரன் பண்ணி லிங்க் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு மெயிலில் வந்துட்டு லைக் வந்துட்டு இந்த மாதிரி வராமல் site.com அப்படின்ட்டு வராமல் இந்த இடத்துல கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, NGROC.io அது வந்துட்டு அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி, ஸோ அந்த இதில் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி இந்த கீயோட வேல்யூ அதுலேயே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு ஒரு விக்டிம் வந்துட்டு இது மேலே இப்போ கிளிக் பண்ணிட்டார் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இந்த NGROC சர்வர் லைக் அதில் வந்து அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ரீடைரக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த கீயோட சேர்த்து அப்படி எல்லா கிரெடென்ஷியல்ஸும் அட்டாக்கர் எடுத்துக்க முடியும். ஸோ அதுதான் இந்த வேலை வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான், ஒரு எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு டொமைன் நேம் மட்டும் வேறு ஏதாச்சும் கொடுக்கும்போது அது அதே நேம் வருதா, அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் நம்ம கொடுத்த எக்ஸ் ஃபார்வர்டட் ஹாஸ்டில் கொடுத்த டொமைன் வருதான்றது செக் பண்ணுறது தான் அது. இவருக்கு வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிவ் இட் அ ஷார்ட், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான பக் தான், பட் வந்துட்டு ஃபுல் அக்கௌண்ட் டேக் ஓவர். அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவுண்டி வந்துட்டு $1000 வந்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்யூ.